வணக்கம். இது விருக்ஷம் யோகா அண்ட் அக்குபஞ்சர் ஆஷ் ஃப்ளவர் ரெமிடிஸ். நம்ம சென்டர்ல நம்ம யோகா அக்குபஞ்சர் ஆஷ் ஃப்ளவர் ரெமிடிஸ் பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துட்டு இருக்கோம், அதுல நல்ல ரிசல்ட்டையும் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி தான் நான் பேச போறேன். என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப எனக்கு தேவைப்படுற விஷயம் குழந்தைகள் படிப்பு சம்பந்தமா. குழந்தைகள் படிக்கணும் கான்சென்ட்ரேஷனோட அப்படின்னா கண்டிப்பா அது மலர் மருந்து எடுக்கும் பொழுது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். அது சம்பந்தமா என்னென்ன மலர் மெடிசன்ஸ் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல உங்க குழந்தைக்கு நீங்க கொடுக்க வேண்டிய மலர் மருந்து செஸ்ட்நட் பட். செஸ்ட்நட் பட் எடுக்கும் போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். அவங்க செஞ்ச தவற திரும்ப செய்ய மாட்டாங்க, கவனத்தோட அவங்க படிப்புல இருப்பாங்க. அடுத்து இது செஸ்ட்நட் பட்டை கொண்டு வந்து கொடுக்கும். அதுலயே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குருவை கொடுக்கும் உங்க குழந்தைக்கு. உங்க குழந்தைகள் இது எடுக்கும் பொழுது அவங்களுக்கு வர டீச்சர்ஸ் ரொம்ப நல்ல ஒரு புரிதலோட சொல்லி கொடுக்கறவங்களா வருவாங்க. அதுக்கடுத்து முக்கியமா தேவை என்ன, ஞாபக சக்தி. அப்போ ஞாபக சக்தி வேணும் உங்க குழந்தைகளுக்கு அப்படின்னா வால்நட் அப்படிங்கிற மலர் மருந்தை நீங்க எடுக்கலாம். வால்நட் கற்பூர புத்தி, அதாவது சொன்ன உடனே கேட்ச் பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க, கான்சென்ட்ரேஷனோட அவங்களால ஈஸியா டீச்சர் சொல்லி கொடுக்கக்கூடியத உடனே அந்த கரெக்டான மீனிங்ல புரிஞ்சுக்க கூடிய அந்த மைண்ட் செட் அவங்களுக்கு வந்துடும். வால்நட் கொடுத்து பாருங்க, உங்களுக்கு அந்த மாற்றம் தெரியும். அடுத்து நம்ம எடுக்க வேண்டிய மலர் மருந்து வாட்டர் வயலட். வாட்டர் வயலட் என்ன பண்ணும், அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் பாத்தீங்கன்னா நம்ம டெப்தா போய் கத்துக்கணும். குழந்தைகள் முக்கியமா அவங்க படிக்கிறது என்ன, தான் என்ன படிக்கிறோம், எதை பத்தின விஷயம், அந்த முழுமை அப்படின்னு சொல்லக்கூடிய அதுல உள்ள ஒரு டெப்த், ஆணி வேர் வரைக்கும் போய் நம்ம கத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த ஆணி வேர் வரைக்கும் போய் உங்க குழந்தைகள் தெளிவா அந்த சப்ஜெக்ட புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வாட்டர் வயலட் ஹெல்ப் பண்ணுங்க. தெரியாத விஷயத்த அவங்களுக்கு கொண்டு வந்து புரிய வைக்கக்கூடிய அந்த சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான ஒரு இன்ஃபர்மேஷனை வாட்டர் வயலட் கொண்டு வந்து சேர்த்துரும். அடுத்து நீங்க எடுக்க வேண்டிய மலர் மருந்து செராட்டோ. செராட்டோ பாத்தீங்கன்னா அறிவின் உச்சகட்டம்னு சொல்லுவாங்க, அதாவது அவங்களுக்கு மீறின ஒரு விஷயமே இருக்காது, அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். நிறைய வந்து இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுப்பாங்க. ஒரு விஷயத்த எடுத்தா அது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அவங்களுக்கு கரெக்டா சொல்லிடுவாங்க. அதை பத்தின அத்தனை விஷயங்களையும் அவங்க கரெக்டா சொல்லிடுவாங்க. செரட்டோ எடுக்க எடுக்க இன்னும் கத்துக்கணும், கத்துக்கக்கூடிய அந்த தன்மை உருவாகும், முழுமையா கத்துப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் தெரியாததே இருக்காது அவங்களுக்கு, அந்த மாதிரி உங்க குழந்தைகள் மாறுவாங்க. சோ நான் சொன்ன மருந்துகளான செஸ்ட்நட் பட், வால்நட், வாட்டர் வயலட், செரட்டோ, இது கூட முக்கியமா ஒரே ஒரு மருந்து நீங்க ஆட் பண்ணிக்கணும், அதுதான் ஸ்கலரந்தஸ். ஸ்கலரந்தஸ் எடுக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா தள்ளி போடுவாங்க இல்லையா குழந்தைகள் படிப்ப, நாளைக்கு படிச்சுக்கிறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு படிக்கிறேன், அப்புறம் படிக்கிறேன், அந்த சோம்பல் தரக்கூடிய விஷயத்த அவங்க கிட்ட இருந்து ஒட்டு மொத்தமா எடுத்துரும். அதுதாங்க இந்த ஸ்கலரந்தஸ் செய்யும். சீக்கிரமா அவங்கள அந்த விஷயத்தை முடிக்கக்கூடிய அந்த ஒரு மனநிலைமையை அவங்க குழந்தைகளுக்கு கொடுத்துரும். இந்த மலர் மருந்து உங்க குழந்தைங்களுக்கு கொடுத்து பாருங்க, உங்க படிப்புல நீங்க நிச்சயமான நல்ல ஒரு மாற்றத்தை உணர்வீங்க. மலர் மருந்து கத்துக்கிறதும் ரொம்ப சுலபம், அதை நீங்க உங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கும் பொழுது உங்க உங்க லைஃப்ல நீங்க உபயோகப்படுத்தி பார்க்கும் பொழுதுதான் அதோட மாற்றத்தை நீங்க முழுமையா உணர முடியும். உங்களுக்கு மலர் மருந்து கத்துக்க இன்ட்ரெஸ்ட் இருந்தா என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, என்னோட டீடைல்ஸ் நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். நிச்சயமா அடுத்த ஒரு நல்ல சொல்யூஷனோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.